சென்னை மாநகர முன்னாள் மேயர் அண்ணன் கராத்தே தியாகராஜன் அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர்கள் அண்ணன் காளிதாஸ் அவர்களுக்கும் சகோதரர் விஜயானந்த் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகையாளர்களுக்கும் எங்களது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய இன்றைக்கு தமிழக மக்களின் இதய கனியாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களை முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், ஜெயக்குமார், செல்லூர் ராஜு போன்றவர்கள் தோன்றியதெல்லாம் பேசி தரக்குறைவாக பேசி ஒரு உள்நோக்கத்தோடு பேசி அவர் மீது களங்கம் சுமத்த முயன்றிருக்கிறார்கள். அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் அவரை ஒரு தலையாட்டி பொம்மையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழக மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய தலைவர் அண்ணாமலை என்ற நிலையை அவர் உருவாக்கியிருக்கிறார். அவரை பற்றி பேசுகிற இவர்கள் எவர்களுக்குமே அவருடைய தகுதியான அளவிற்கு சக்தியோ பலமோ ஒரு மக்களுடைய தலைமையை ஏற்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவமோ இந்த அமைச்சர்களுக்கு கிடையாது. முன்னாள் அமைச்சர்களுக்கு அவருக்கு இருக்கிற ஆற்றல் கிடையாது. அவரை பற்றி பேசுகிற தகுதி கூட அந்த மூவர் கிடையாது. தஞ்சாவூர் பொம்மை அதை எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம், கோமாளியாக வைக்கலாம் என்று தெர்மாக்கோல் முன்னாள் அமைச்சர் பேசுவதுதான் கோமாளித்தனமாக இருக்கிறது. அன்பு சகோதரர் சி வி சண்முகம் அவர்கள் அவர் பேசினால் என்ன பேசுகிறார் என்று பிறகு அவரை கேட்டாலே தெரியாது. வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசியது எல்லாமே அபத்தமானது, அது எல்லோருக்கும் தெரியும். அதை கேட்கிற அனைவருமே புரிந்து கொள்வார்கள். அண்ணாமலை என்பவர் தனி நபர் அல்ல. தமிழக பாஜக என்று ஒரு தனியாக ஒரு கட்சி இங்கே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி என்பது தேசத்திற்கு ஒரே கட்சி தான். அதில் இருக்கிற தலைவர்களில் மாநிலத்தை பார்க்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை அவர்கள். இது ஒரு தனி கட்சி கிடையாது. அவர் தனி தலைமையோடு தனி திட்டங்களோடு அவர் செயல்படுவதில்லை. பொதுவாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்சி பதவியை விட மக்களுக்கு சேவைதான் அதனுடைய முதல் கொள்கை. அதுதான் லட்சியம். மக்களுக்கு சேவை செய்வதுதான் இந்த கட்சியினுடைய நோக்கம், லட்சியம். அதை திறம்பட செய்யக்கூடிய தலைவர் அண்ணாமலை என்று மக்கள் அவருக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல், அவருடைய ஆற்றல் மிகுந்த செயல்பாடுகளை பார்த்து பொறாமைப்பட்டு காழ்ப்புணர்ச்சியோடு உள்நோக்கத்தோடு சி வி சண்முகம் போன்றவர்கள், செல்லூர் ராஜு போன்றவர்கள், ஜெயக்குமார் போன்றவர்கள் பேசுவதை மக்கள் எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள். யாரை பார்த்து என்ன பேசுகிறார்கள், ஏன் இவர்கள் இவ்வளவு குழம்பி போயிருக்கிறார் என்று மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். நேற்றைக்கே பத்திரிகை செய்தியாக அதை கொடுத்திருந்தோம். ஒரு கூட்டணி கட்சி தலைவரை எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்ற சிந்தனை யாருக்கும் இருக்கக்கூடாது. எந்த கட்சிக்கும் இருக்கக்கூடாது. கூட்டணியில் அங்கு வகிக்கிற எந்த கட்சிக்கும் இருக்கக்கூடாது. அது தவறு, கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டம் நடக்கிறது என்றவுடன் எங்களுக்கெல்லாம் ஒரு மனதிலே, சரி இன்றைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் கூட்டியிருக்கிறார், இப்படியெல்லாம் நீங்கள் பேசியது தவறு என்று சொல்லி அந்த மூன்று பேர் மீதும் ஒரு கடன தீர்மானம் வருமோ என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அதற்கு மாறாக எங்கள் மாநில தலைவர் மீது ஒரு கண்டன தீர்மானம் கொண்டு வந்ததும், அந்த கண்டன தீர்மானத்திற்கு முன்னதாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் அம்மா அவர்களுக்கும்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கிற தொடர்புகளை எல்லாம் சுட்டிக்காட்டியதும் நாங்கள் வியப்போடு பார்த்தோம். அம்மா மீது நாங்கள் மட்டுமல்ல, பாரத பிரதமர் உட்பட எல்லோருமே மரியாதை வைத்திருக்கிறோம். அவர்களை போற்றிட தயாராக இருக்கிறோம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ராமருக்கு கோவில் கட்ட வேண்டுமா இந்தியாவிலே என்று கேட்ட பொழுது, இந்தியாவில் கட்டாம அமெரிக்காவிலே கட்டுவாங்க அப்படின்னு கேட்ட தலைவி அவர்கள். அவர்கள் மீது இன்றைக்கும் எங்களுக்கு மரியாதை உண்டு. ஆனால் அவருடைய பெயரை வைத்து அரசியல் செய்கிற இவர்கள் எங்கள் தலைவர் அண்ணாமலை மீது அவதூறு பேசுவதும், அவரை குறை கண்டுபிடிப்பதும், அவரை குறை சொல்வதும், அவருடைய செயல்பாடுகளை குறை சொல்வதும், அதையும் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லாமல் அவரை தனிமைப்படுத்தி சொல்ல முயல்வதும் வேடிக்கையாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. இதை நாங்கள் கண்டிக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு சிறந்த பண்பாளர். நமது அவருடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் பாஜக மாநில தலைவரை பற்றி பேசுவதற்கு முன்பு, பேசிய பிறகு அவர் எப்படியெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, தலைமையேற்றக்கூடிய பொதுச் செயலாளராகிய நான் பேசுகிறேன் என்று அவர் பேசலாம், டெல்லி இருக்க தலைவர்களை தொடர்பு கொள்ளலாம், அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், எத்தனையோ வாய்ப்புகள் தெளிவாக இருக்கிற நிலையிலே கடந்த மாதம் கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் ஒன்றாக சேர்ந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர்களை சந்தித்தார்கள், நீண்ட நேரம் பேசினார்கள். பேசிய கூட்டத்தில் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அங்கே இருந்தார்கள். அப்படி ஒரு இயல்பான சூழ்நிலை தானே இருக்கிறது நமக்குள். உங்களுக்குரிய குறைகள் கருத்துக்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் மேலே தெரிவிக்கலாம். அதை விடுத்து மாநில தலைவரை தனிமைப்படுத்தி, ஏதோ மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லாத நிலை இருப்பதைப் போல நீங்கள் கற்பனையோடு தீர்மானங்கள் போடுவது வருத்தத்தக்கது, வேதனை அளிக்கிறது. கண்டிக்கப்பட வேண்டியவர்களை கண்டிக்காமல் எங்கள் மாநில தலைவர் மீது கண்டன தீர்மானம் போட்டதை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் எதிர்க்கிறோம், வருத்தப்படுகிறோம். எடப்பாடி பழனிசாமி சொல்றாருங்கிறீங்களா? என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய தலைவராக விளங்குகிறார். அவருடைய பேச்சுக்கும் செயலுக்கும் தமிழகத்திலே மிகப்பெரிய மரியாதை உருவாகியிருக்கிறது. அரசியலை பற்றி சிந்திக்காமல் இருக்கிற மக்கள் கூட அண்ணாமலை அவர்களை பார்த்து அரசியலை சிந்திக்க முன் வருகிறார்கள். இதையெல்லாம் பார்த்து சில பேர் பேசுவார்கள். அப்படி அல்ல, கூட்டணி என்பது பொதுவான ஒன்று. கூட்டணியில் பெரியண்ணன் வேலைக்கு இடமில்லை. அதில் சிறிய கட்சி பெரிய கட்சி அப்படி என்றெல்லாம் கிடையாது. பெரிய கட்சி என்பது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை பாஜக தான். இங்க இருக்கிற கட்சிகளை எதுவும் குறைத்து நாங்களும் மதிப்பிடவில்லை, அவர்களும் மதிப்பிடக்கூடாது. எல்லோருக்கும் வெற்றிகளை பங்கு இருக்கிறது. சி வி சண்முகம் சொன்னதை போல 4 இடங்களில் நாங்கள் தான் வெற்றி பெற வைத்தோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள், தீர்மானம் போடுகிறார்கள். 66 இடங்களில் நாங்களும் வெற்றிக்கு உதவினோம். 66 இடங்களில் வெற்றி பெற்ற போது சி வி சண்முகம் வெற்றி பெற முடியவில்லை. அது யார் குற்றம்? எல்லாருக்கும் கூட்டணினா பங்கு இருக்கு. எல்லா விஷயங்களையும் பேச முடியும், கலந்து கொள்ள முடியும், ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும். அந்த வாய்ப்பு இருக்கும் போது திமுகவுக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அண்ணா திமுக உருவாக்க கூடாது. மறுபரிசீலனை செய்யட்டும். மறுபரிசீலனை கூட்டணியை முடிவு செய்வது அகில இந்திய தலைவர்கள். அவர்களோடு அவங்க பேசட்டும். எங்க தலைவரை கேட்காமே எல்லாம் முடிவு எடுப்பாங்க, நிச்சயம் கேட்பாங்க. கூட்டணி என்பது இன்னும் காலம் இருக்கு. 2016
பதினொன்று தேர்தலில் எவ்வளவு பெரிய கூட்டணியில் கலாட்டா? தேமுதிக அலுவலகம் முன்னாடி கூட்டணி கட்சியில் பாதி பேர் அங்கே போய் நின்றாங்க. குடும்பாவிகளாக இருக்கப்பட்டன. அடுத்த நாள் கூட்டணி முடிவாச்சு. இதே திருமாவளவனர்கள் அப்படியே போயஸ்கான் இருந்து அறிவாலயம் வந்தாங்க, இங்க இருந்து அங்க போனாங்க. ஒரு நாள் விசேஷத்துல கூட்டணி மாறி இருக்கிறது. இன்றைக்கு திமுக ஒட்டி இருக்கிற அத்தனை கட்சிகளும் மக்கள் நல கூட்டணின்னு கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணியை கழிச்சிட்டு இப்ப அங்க போய் சேர்ந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு காலக்கெடு இருக்கிறது. இன்னும் நாள் நிறைய இருக்கு. அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க மக்கள்கிட்ட வளரணும். அண்ணாமலை அதுதான் செய்யறாரு. எங்க கட்சி வளரணும் தமிழ்நாட்டில். தமிழக மக்கள்கிட்ட இதயங்கள் இடம் பிடிச்சிருக்கோம். அது எப்படி அரசியல் வெற்றியா மாத்துறது? எப்படி பாரத பிரதமர் மோடி மீண்டும் இந்த தமிழ் இந்தியாவுக்கு அவர் பிரதமராக வருவது? அதைத்தான் நாங்கள் சிந்திச்சு செயல்பட்டு இருக்க முடியும். ஊழல் செய்தாங்கன்னு சொன்னா சொல்லிருக்காங்களா? அதுல சார் தவறு. நீங்களே என்ன கேள்வி கேட்பீங்க? யாரு இல்ல இல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் பேர் எங்கேயாவது சொல்லிருக்காங்களா சார்? அவங்க பேரை சொல்லிருக்காங்களா? ஏன் திமுக முதலமைச்சர் இல்லையா? இல்ல திமுக முதலமைச்சர் எங்கேயாவது அவங்க பேரையோ கட்சி பெயரே சொல்லிருக்கிறாங்களா? இல்ல. இல்ல நீங்க சொன்னபடி உங்க புதர் கொடுக்க போறாங்கன்னு ஒன்னு தீர்மானத்துல ஒண்ணு இல்ல. அது நீங்க கேட்கிற கேள்வி உத்தேசமான கேள்வின்னு எப்படி பதில் சொல்றது தெரியல. அது அது அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் குறுக்க கொடுக்க முடியாது. அதுதான் அதிமுக முடிவா இருந்தா அவங்க செய்யட்டும். ஒருத்தர் அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவிற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் என்று நான் இப்ப சொல்றேன். இப்ப அப்படித்தான சொன்னா அவங்கதான் திமுகவுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. திமுக பி டீம் அவர் சி வி சண்முகம் சொன்ன மாதிரி யார் பி டீம்னு ஒரு குழப்பமா தான் இருக்கு. உங்களுடைய குறைகளை சொல்ல வாய்ப்பு இருக்கிற பொழுது ஏன் இப்படிப்பட்ட தீர்மானம்? இதுதான் கேள்வி. நீங்க சொல்ற கேள்விக்கெல்லாம் எங்க தலைவரே பதில் சொல்லிட்டாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடும் போது சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முறை பல முறை பதில் சொல்லியிருக்காரு. இதே கேள்விக்கு ஏங்க அது அது வந்து எங்க தலைமை சொல்லுவார்கள். சி வி சண்முகத்தை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமை நடந்த கூட்டத்தில் தீர்மானத்திற்காகத்தான் இந்த கூட்டத்தில் நாம் பதில் சொல்கிறோம். சி வி சண்முகத்தை என்றைக்குமே கண்டிக்க தயாராக இருக்கிறோம். சி வி சண்முகம் சரி, செல்லூர் ராஜும் சரி, மனம் போட போக்கில எப்பொழுது பேசக்கூடியவர்கள். நாம் இந்த பல ஆண்டுகளாக அவருடைய பேட்டிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய காமெடியா தான் இருக்கும். எப்ப பேசுறாரு, என்ன பேசுறாரு அப்படிங்கிற சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. எந்த கருத்துக்களை வேணாலும் அவர் சொல்லுவார். யாரு யாருக்கு சுமைங்கிறது மக்களுக்கு தெரியும். யார் யார சுமந்தாங்கிறது மக்களுக்கு தெரியும். அதை பத்தி விளக்கி பேச விருப்பம் இல்ல. நீங்க உள்ளதை மட்டும்தான் ஆட்சியில் இருந்ததா? அதுக்கு முன்னாடி திருவிபர் கட்சியில் ஆட்சியில் இல்ல. இல்ல இல்ல, நீங்க அண்ணாமலை வந்து ஊழலுக்கு எதிர்ப்பானவர், அவ்வளவுதான். மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார் சார். அவர் வந்து சாதாரணமா அரசியலுக்கு வரல. அவர் சி வி சண்முகம் பார்த்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் மாமூல் வாங்குற அதிகாரிகளா அவர் பார்த்திருக்கிறார். அப்படி மாமூல் வாங்குற அதிகாரி அவர் இல்ல. ஒரு சேலஞ்சா தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். மாற்றத்தை தர முடியுமா? அரசியலுக்காக அவர் கையேந்தி பிழைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. அவர் ரொம்ப தெளிவான உணர்வோடு தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. வெளிப்படையா பல கூட்டங்களை உங்க முன்னாடியே பேட்டியிலேயே அவர் சொல்லியிருக்கிறார். அவரை நீங்க எளிதா எடை போட முடியாது.
அவர் சீவி சண்முகத்துக்கும் செல்லராஜுக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவர்களா அவருக்கு முன்னாடி நிக்க தகுதி இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் திட்டமிட்டு அவரை புறக்கணிக்க முயற்சிப்பதும் அவரை ஒதுக்கி வைத்துவிட்டு தனியாக பாஜக கூட உறவு கொள்ள நினைப்பதும் எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அதான் கேள்வி. எப்படிங்க மாநில தலைவர் கருத்து வேற தமிழக பாஜக கருத்து வேறன்னு எப்படிங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தமிழக அவங்க வந்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றதுக்கு முன்னாடியே மூணு அமைச்சர்களை விட்டு கண்டபடி பேச வைக்கிறாங்கல்ல, அதே விடையா விட்டுட்டீங்க நீங்க இல்ல அதே. அப்ப அவங்களும் அவங்க உத்தரவோட தான் பேசுறாங்களா இல்ல அவங்க உத்தரவோட தான் பேசுறாங்களா? நான் என்ன கேக்குறேன் இல்ல நீங்க தாங்க அப்படி சொல்றீங்க. அவங்க உத்தரவு பெற்று தான் பேசினார்களா? அத பேசுறது நியாயமா இல்ல? அப்படி சொல்லலங்க, அவங்க உத்தரவு பெற்று தான் பேசினாலும் கேக்குறேன். நீங்க கண்டன தீர்மானத்துக்கு முன்னாடி எதுவுமே கண்டன தீர்மானத்துக்கு முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க பேசுறீங்களே. முன்னாடிதான் ரெண்டு நாள் அது நடந்துகிட்டு இருக்கேங்கிறேன். அப்படி பேச பேசுற சூழ்நிலை உருவாயிருந்தா அதை சந்திப்பாங்க, அதுல ஒண்ணு கஷ்டம் இல்ல. காரணம் இல்ல, அண்ணாமலை அவர்கள் எங்க பேசியிருக்காரா? பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியை முழுமையாக எல்லாரும் படிங்க. நீங்க சொன்ன வாசகம் யாரால் இவர் பேசியிருக்கிறாரா அந்த நிருபர் கேட்டிருக்காங்க பார்த்துட்டு அப்புறம் அடுத்த கேள்வியில கேட்போம். அப்படி ஒன்னும் சொல்ல, டிஎம்கே ஃபைல்ஸ் தான் நெக்ஸ்ட் ஃபைல்ஸ் வர ரெடியா இருக்கு. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, டிஎம்கே ஃபைல்ஸ் அடுத்த ஃபைல்ஸ் வர தயாரா இருக்கு. என் மக்கள் பயணம் தொடங்குவதற்கு முன்னாடி வெளியிடுவோம் தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த 30ஆம் தேதி வரை 9ஆம் ஆண்டு நிறைவு சாதனைகள் நிகழ்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சிகள் முடிச்ச பிறகு அடுத்த ஃபைல் வரும். என்ன வேணாலும் பேசட்டுங்க, அவங்க அம்மாவை வச்சு அரசியல் பண்றாங்க. அம்மாவை நாங்கள் மதிக்கிறோம், போற்றுகிறோம், அவருக்குரிய மரியாதை என்றும் நாங்கள் கொடுப்போம். அவரை வைத்து அரசியல் பண்ணுவாரோ என்ன வேணாலும் பேசட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. இதை நான் வேற மாதிரிதான் பார்க்க முடியும். அப்படிலாம் ஒரு பரிசு கொடுக்கற அளவுக்கு அவங்க இவர் இணைக்கிறதுக்கு இல்லங்க, ஒரு காமன் வேட்பாளரா நிறுத்தினா திமுகவை எதிர்த்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்கிற முயற்சி தாங்க எடுத்தோம். எங்க இணைச்சு ரெண்டு பேர் கட்சியும் ஒன்னா இணைங்கன்னு சொன்னோமா? அவரு தான் இப்ப தனியா அவரும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அந்த வழக்கு முடிய எத்தனை ஆண்டுகள் கிடையாது. இவர் பொதுச் செயலர் அறிவிக்கப்பட்டு இவரு பணியாற்றி கொண்டிருக்கிறாரு. அது தனி, இது தனி. ஒரு பொதுவான வேட்பாளர் வந்தா திமுக வெற்றி பெற முடியுங்கிற முயற்சி தான் அது. அந்த முயற்சியில நீங்க தனித்தனியா வேட்பாளர் நிறுத்தாதீங்கன்னு பார்த்தோம். ரெண்டு பேரும் இணைக்கிறதுக்கு அடுத்து முடியலையே. ஆமா, தமிழக பாஜகவினரே அண்ணாமலை அவர்களுடைய கருத்து, தமிழக பாஜகவின் கருத்து இதுவரைக்கும் கொடுத்த பேட்டிகள் சொல்ல குப்பு அவர்கள் பேசியிருக்காங்க, வானதி அவர்கள் பேசியிருக்காங்க, முன்னாடி முன்னெல்லாம் பேசியிருக்காங்க. ஆமா, இதுதான் எங்க கருத்து. நீங்களே அவங்க பின்னாடி நிக்கல இன்னும் இல்ல, நிக்கிறதுனாலதான் உட்கார்ந்து இல்ல இல்ல சொல்லாதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக ஒரு ஒரு தொண்டனும் அண்ணாமலை பின்னாலதான் இருக்கும். அண்ணாமலையின் கருத்து தமிழக பாஜகவின் கருத்தா இல்லையா? எங்க தலைவருக்கு எல்லா விஷயங்கள்லயும் அவர் கருத்து சொல்ல உரிமை இருக்கா இல்லையா? அதுக்காக தான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் நீங்க திருப்பி நீங்களே அந்த போக்குக்கு போகாதீங்க. திரும்ப திரும்ப அண்ணாமலை அவர்களும் பாஜகவும் ஒண்ணுதானுங்க, அது எப்படி நீங்க தனியா பாக்குறீங்க? கருத்துக்களுக்கு போகாது. அவருடைய அறிவாற்றல் மிக்க லட்சக்கணக்கான கருத்துக்களை பத்தி பேசி இருக்கிறாரு. நீங்க நேத்து வந்த டைம்ஸ் பத்திரிக்கைய அந்த நிருபர்கள் சொன்ன பதில நீங்க படிச்சு பாத்துட்டு யாரு சொல்லிருக்கா பாத்துட்டு அவர் சொன்ன சரியா இல்லன்னு சொல்லுங்க. அதை முதல்ல பாருங்க. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மீன் சொல்றாங்க, ஆளாளுக்கு ஒரு கருத்தை பதிவிக்கிறாங்க. அதை முதல்ல நீங்க தயவு செய்து அந்த பத்திரிகை காப்பி கீழே கூட தர்றேன், படிச்சுட்டு கேளுங்க.
இல்ல மறைமுக தாக்கணுமா? காலம் ஆட்சி மாற்றங்கள் மாறிட்டே இருக்கும். சில பேர்கள் ஆட்சியிலிருந்து இறக்கப்படுவார்கள், திருப்பி மக்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு ஆட்சியில உட்கார வைப்பாங்க. ஆட்சி மாறுகிற பொழுது தவறுகளுக்கு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, இது தவறாயிருச்சுன்னு திருப்பி மக்கள் ஏத்துக்குவாங்க. அது தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். 91-96 எல்லா தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்ப என்ன நடந்ததுங்கிறது. எங்க தலைவர் வந்து உள்ளத உள்ளபடி பேசுறவர். ஏன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் கூட அன்னைக்கு சொன்னார், ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு. அவர் இன்னைக்கு போய் கேளுங்க, அது சொல்லுவாரான்னு பார்ப்போம். அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அரசியல் சூழலில் இன்றைக்கு வைகோ மாதிரி திமுகவை பிரச்சாரம் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி கொலகாரன் பழி சொல்லி அந்த அந்த கட்சியை கேவலப்படுத்துறது ஏதாவது ஒரு தலைவர் நாட்டில் இருக்காங்களா? இன்னைக்கு அவங்களோட ஒட்டி உறவாடி அவர் குடும்ப அரசியலில் சேர்ந்து இவரும் குடும்ப அரசியல்வாதியாக மாறி இருக்கிறாரு. இதெல்லாம் நீ எப்படி பாக்குறீங்க? காலத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் சூழல் மாறும்போது பல சம்பவங்கள் மாறும், பல கருத்துக்கள் மாறும். அதை அதிமுகவின் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் தமிழ்நாடு பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் தலைமையிலான பாஜக நிர்வாகிகள் செய்தியாளர் சந்திப்பின் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வருத்தம் அளிக்கிறது என்றும், அண்ணாமலை அவர்களினுடைய வளர்ச்சி பிடிக்காமல் இதுபோன்ற செயல்களில் அதிமுகவினரும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களும் ஈடுபட்டு வருவதாகவும் கருநாகராஜன் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு பாஜக தான் தலைமை என்றும், கூட்டணியை அதிமுகவினர் மறுபரிசீலனை செய்யட்டும் என்கிற கருத்தையும் கருநாகராஜன் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மறைந்த தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை வைத்து அவர்கள் அரசியல் செய்வதாகவும் கூறியிருக்கிறார்.